வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னையில் ரூபாய் 6 கோடியில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தினை திறந்து வைத்து 9 ஜோடிகளுக்கான திருமணத்தை அமைச்சர் உதயநிதி நடத்தி வைத்து பேசினார். Thank you.
மதுரை அரியாங்குப்பத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது. கட்சியின் தலைமை பேச்சாளர் ஃபாத்திமா பாபு தமிழகத்தில் கேவலமான குடும்ப ஆட்சி நடப்பதாக பேசினார். தமிழக மக்கள் மறந்து போய் வாக்களித்து இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கேவலமான ஒரு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பூரா படமும் உதயநிதியோட கம்பெனி மூலமா தான் ரிலீஸ் ஆகணும்னா அப்ப எந்த மாதிரி உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக எம்எல்ஏ இன்னைக்கு விளையாட்டுத்துறை விளையாட்டு பிள்ளைகளும் விளையாட்டுத்துறையை குறித்து விளையாட்டு அமைச்சராக இருக்காங்க. எந்த அரசு வேலை எந்த ஒரு ஒப்பந்தம் நடத்தினாலும் ஐஏஎஸ் அதிகாரி முதற்கொண்டு எல்லாருக்குமே கவுன்சிலர் எல்லாருக்குமே போய் ஒரு கமிஷன் போனாதான் அந்த திட்டமே வந்து விடுவாங்களாம். இந்த மாதிரி கமிஷன் ஆட்சியாக இருக்கிற திமுகவை ஓட ஓட விரட்ட செய்ய வேண்டியது திமுகவை அகல பாதாளத்தில் தர வேண்டிய கடமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும்தான் அதை செய்யும். திருச்சி நாகமங்கலம் காந்தி நகரை சேர்ந்தவர் பாலாஜி, வயது 37. அக்கா மகள்கள் கஸ்தூரி வயது 12 மற்றும் முத்தழகு வயது 16 ஆகிய இருவரையும் பைக்கில் பள்ளிக்கு அழைத்து சென்றார். நாகமங்கலம் பகுதியை கடக்க முயன்ற போது எதிரே வந்த பைக் நேருக்கு நேர் மோதியது. அதில் வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த காளிமுத்து வயது 32 மற்றும் அவரது தம்பி பழனியப்பன் வயது 28 இருவர் உட்பட 5 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் காளிமுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். திருச்சி அரசு மருத்துவமனையில் பாலாஜி இறந்தார். காயமடைந்த கஸ்தூரி, முத்தழகு இருவரும் திருச்சி தனியார் மருத்துவமனையிலும் பழனியப்பன் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகின்றனர். மணிகண்டம் போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சாவூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது வணிகர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றாத நிலையில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு நகர்வு வேறு பக்கமாக இருக்கும் என தெரிவித்தார். ஈரோட்டில் நடைபெறுகின்ற 40th மாநில மாநாட்டிலே பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது தமிழ்நாடு வணிகருடைய பேரமைப்பு நகர்வு வேறு பக்கமாக இருக்கும் என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன். குறிப்பாக ஜிஎஸ்டியிலே பல்வேறு இடர்பாடுகளை நாங்கள் அன்றாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கடுமையாக வலியுறுத்த இருக்கிறோம். உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டம், இது மத்திய மாநில அரசுகள், மத்திய அரசும் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது, மாநில அரசு நடைமுறைப்படுத்துகிறது. பல்வேறு இடர்பாடுகள், தவறான அதிகாரிகள் தவறாக பயன்படுத்தி கொண்டு வியாபாரிகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வணிகவரித்துறை அதிகாரிகளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் கண்டாலே அச்சப்படுகின்ற நிலை இருக்கிறது. அது இருக்கக்கூடாது. ஒரு சகோதர தத்துவத்தோடு விழிப்புணர்ச்சியோடு செயல்படுத்தக்கூடிய பல்வேறு தீர்வுகளை பேரமைப்பு வலியுறுத்த இருக்கு. சென்னை கவர்னர் மாளிகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 126th பிறந்த நாள் விழா நடைபெற்றது. கவர்னர் ரவி பேசும்போது இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு முறையாக பதிவு செய்யப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்களால் மட்டும் நாடு முழு சுதந்திரம் பெறவில்லை. சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்த தியாகிகள் நாடு முழுவதும் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களை மறக்கும் நாடு வளர்ச்சி அடைய முடியாது. எனவே சுதந்திர போராட்ட வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் என கவர்னர் கூறினார்.
திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரியைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போஸின் பிறந்தநாளை முன்னிட்டும் தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டும் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணி சென்றனர். மேலும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த கல்லூரியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை முன்னிட்டு கண்தானம் செய்தனர். விக்கிரவாண்டி டோல் பிளாசாவில் இன்று காலை டிப்பர் லாரி திருச்சி நோக்கி செல்லும் லேன் ஒன்றில் தாறுமாறாக சென்றது. அப்போது முன்னால் விழுப்புரம் நோக்கி சென்ற மாருதி எர்டிகா காரின் பின்னால் மோதி நிற்காமல் வேகமாக சென்று டூவீலர் மீது மோதி நிற்காமல் சென்றது. பணியில் இருந்த போலீசார் பைக்குகளில் டிப்பர் லாரியை விரட்டி சென்றனர். ஆனால் லாரி நிற்காமல் போலீஸ் பைக் மீது மோதியது. மக்களின் உதவியோடு வண்டியை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் டிரைவர் திருப்பத்தூர் அருகே உள்ள சேவாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சிகாமணி வயது 39 என்பதும் மது அருந்து இருந்ததும் தெரிய வந்தது. விக்கிரவாண்டி போலீசார் டிப்பர் லாரியை பறிமுதல் செய்தும் டிரைவரை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சேப்பாக்கம் கிராமத்தில் இருந்து அரசு டவுன் பஸ் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் விருதாச்சலம் நோக்கி வந்தது. வேப்பூர் விருதாச்சலம் சாலை கோமங்கலம் கிராமம் அருகே பஸ் வந்தபோது முன்னால் சென்ற நெல் அறுவடை இயந்திரத்தை முந்தி செல்ல அரசு பஸ் டிரைவர் முயன்றார். எதிரே வந்த டாடா ஏஸ் வாகனம் மீது அரசு பஸ் மோதியது. இதில் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பாசன வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கூலி தொழிலாளி பெண்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள் என 50 பயணிகள் படுகாயமடைந்தனர். விருதாச்சலம் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ராணிப்பேட்டையில் திருமண விழாவில் பாமக ராமதாஸ் பங்கேற்றார். வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தங்களது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் நிலையில் தமிழக கிராமங்களில் தமிழ் பேசுவதில்லை என வருத்தம் தெரிவித்தார். அப்புறம் வந்து வைத்தியம் செய்யணும். வைத்தியம் செய்யணும்.